வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் அதாவது இந்த வலிவடக்கு வருத்தரை விழான் பகுதியில் தான் நாங்கள் இன்றைய இடத்தில் பல மக்களை வந்து சந்தித்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் அதே இடத்தில் நாங்கள் இன்னொரு குடும்பத்தை இந்த இடத்தில் வந்து சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த குடும்பத்தை வந்து பார்த்தோமாக இருந்தால் இப்போது தான் இவர்களுக்கு அரசால் வீட்டு திட்டம் என்பது வந்து கிடைக்கப்பெற்று அந்த வீட்டை வந்து மிகவும் ஆர்வத்தோடும் பல கனவுகளோடும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதலில் இவர்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வாறாக காணப்பட்டது, எவ்வளவு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டார்கள். ஆனால் இப்போது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து வீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு வீட்டை கட்டி எழுப்புகின்றான் என்று சொன்னாலும் கஷ்டம்தான். அரசால் கொடுக்கின்றதை தாண்டி எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அதில் சேர்த்துத்தான் அந்த வீட்டை வந்து முழுமையாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து இவர்களும் அப்படியான விடயங்களை சந்தித்து கொண்டுதான் இப்போது இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களிடத்தில் தான் இவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இந்த வீட்டு திட்டம் அவர்கள் எவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு என்ன பிரச்சனைகளுக்கு பிறகு இவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வந்து நாங்கள் அவர்களிடத்தில் தான் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க, நாங்கள் அவர்களோடு கதைக்கலாம். நான் சந்திரன் சிவனேஸ்வரி ஆகிய நான் சொந்த இடம் பிறந்து வளர்ந்தது தெல்லிப்பிள்ள வரத்தில் விழா தெல்லிப்பிள்ள தான். இடம் பேருந்து உரும்புரா யோபுரத்து நிலம்புற நிலையத்திலிருந்து நாங்கள் பேருந்து இப்போ எங்களுக்கு கண்டு அரசாங்கம் ஊடாக காணி ரெண்டு இறப்பு காணி தந்து தான் எங்கள் வசதி வந்திருக்கிறோம். அதில் வீட்டு திட்டம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 10 லட்சம் வீட்டில் இப்போ வந்து பொருளாதாரமிலியால் கட்ட முடியும். எனக்கு வந்து 3 பிள்ளைகள், மூத்தவா கல்யாணம் முடிச்சிட்டேன், மறு 2 பிள்ளைகள், மறு 2வது மகன் வந்து 7வது புள்ள. அந்த நிலை பாதிக்கப்பட்டவர் வந்து உள்ளந்த நல பாதிக்கப்பட்டவர் வந்து நான் தான் கூலியில் செய்த அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்குறேன். ஆனால் எங்கட அப்பா வந்து என்னோட தான் நானும் நினச்சாதான் எங்களோட குடும்ப வருமானம். நான் தொழில் செய்தால்தான் நான் வேலைக்கு போட்டி எங்களோட வீட்டில் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த வீடு வந்து உள்ள கஷ்டத்தை பற்றிடும். இந்த வீடு நான் கட்டி முடிக்கணும்னு சொல்லி இந்த வீட்டு திட்டமாக அந்த தந்தை இப்போ 9வது மாதம் 29வது தேதி தான் தந்திருந்தாங்களோ அந்த நாள் பிடிச்சி இப்போ கட்டி முடிக்கிற வேலை. ஏன்னா என்னட்ட வந்து பண உதவி இல்லை. அவங்க அரசாங்கம் அவங்களை திறத்திரத்தான் படிப்படியாக ஒரு பொருளாதாரம் பொருளும் வேண்டி வேண்டி கட்டுறேன். ஆனாலும் என்னட்ட செய்கிறதுக்கு வந்து நானும் கொஞ்சம் காசு கொடுத்து இந்த வீடு செய்திருக்கிறேன். ஆனால் அவங்க தாரது வந்து 10வது. அப்போ அவன் சொல்லியிருக்கான், தாங்க வந்து காசு தார இது வந்து 10 போதாது, நீங்களும் போட்டால் தான் இந்த வீடு வந்து கட்டி முடிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன செய்கிறது, கஷ்டப்பட்டாது இந்த வீடு கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தேன். இப்போ அவையிலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னாலும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஆனாலும் இதை கேட்குற அதிகாரிகள் ஊடக நான் எனக்கு எனக்கு ஒன்று முடிந்த வீடுகளை கட்டி முடிக்கிறதுக்கு நான் அதுக்கு தேவையான பண உதவிகள் எனக்கு செய்தால் அதே மிக சந்தோஷம் எனக்கு. சரி, உங்களுடைய கணவருக்கு என்ன நடந்தது? அவர் வந்து முதல் கல்யாணம் கட்டினார், பிறகுதான் என்ன திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் இப்போ நான் எந்த தேதிவித தொடரும் இல்லை. மகனுக்கு வந்து படிக்க 3வது படிக்கிறார், மற்றவரதே இல்லாத படுத்த படுக்க இருக்கிறவர். ஆனாலும் போட்டு வேறு சமயம் நான் எந்த தொடரும் இல்லை. நான் உழைச்சி தான் இந்த குடும்ப வருமானத்தை நான் சீவித்து கொண்டு வர்றேன். சரி, நீங்கள் என்ன சுய தொழில் செய்கிறீங்க? கூலி வேலை, கூலி வேலை தான் போகிறோம் நாங்கள். கூலி வேலைக்கு தான். என்ன வேலை செய்கிறீங்க? தோட்ட வேலைகளுக்கு. சரி, ஒவ்வொரு நாளும் போவீங்க? இல்லை, எப்பாலும் இருந்து தான் வேலை வரும். மற்ற நாளில் வீட்டை தான் இருக்கிறோம். பாடசாலை படிக்கிற பிள்ளைகளுடைய நாட்கள் அவர் போகிறார் வளமையாக போகிறார். இப்போ தீபாவளியோட லீவ் இல்லை, லீவ் விட்டாலும் போயில இன்றைக்கு இருந்து போகிறவர். சரி, உங்களோட மற்ற மகனுக்கு என்ன நடந்தது? அவர் உள்ள அந்த தலைக்கு வந்து நீரன்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் குழம்புக்கெல்லாம் நான் கொண்டு செய்யாத வைத்தியம் எல்லாம் இல்லை. எல்லா வைத்தியமும் செய்து
ஆனால் டாக்டர் சொல்லியிருக்கிறார்கள் பிள்ளை தப்பாதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன். அவர் பிறந்திருக்க முதல் இந்துவாக இருந்த நாங்கள், அவர் பிறந்து ஏழாண்டு சொன்னோட நான் கிறிஸ்தியன் சபைக்கு மாறுதான். அந்த பிள்ளை இப்போ படுத்த படிக்க தான் இருக்கிறார். ஆனால் அதால் நான் சபைக்கில் சபையை கிறிஸ்தியனாக மாறி தந்த பிள்ளையோடு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் உள்ளந்தண்டு பாதிச்சபோல் படுத்த படுக்க இருக்கிறார். அழிவு நடக்க மாட்டேன், சாப்பாடெல்லாம் தீர்த்தோணும், பம்பஸ் கட்டணும். அவ்வளோத்து இப்போ பம்பஸ் வந்து விலை மதிக்கக்குரியாததாக இன்றைக்கு மிளகு கட்டினான் 2500 பம்பஸ் அப்போ அப்படி விலை வேண்டுக்கு நாங்கள் அன்றாறு கூலி வேலை செய்கிறேன். நாங்கள் 1000 ரூபா சம்பளம் எடுத்து பிள்ளைகிட்ட சாப்பாடு இதை பார்க்குறதா, ஸ்கூல் பிள்ளைக்கு அதுக்கு செய்கிற சில அடிக்கிறதாங்க, வருமானம் சாப்பிட்றதா தெரியலை. உங்களோட மகனுக்கு எத்தனை வயசு? ஏழாவது 13 வயசு. சரி, அவருக்கு பிறப்பில் இருந்த இந்த பிரச்சனை பிறந்தங்களுக்கு 2 மாதம் தெரியுமா இருக்குது இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி குழம்புக்கெல்லாம் கொண்டு தெரிஞ்சு 2 முறையெல்லாம் குழம்புக்கெல்லாம் கொண்டு போகணும். நான் அவையை சொல்லிடுன்னு அவையெல்லாம் கை விட்டுட்டு மேலே ஆண்டுதான் விட்டப்போ நான் ஆண்டவர் இந்த பிள்ளை நீர் கொடுத்த பிள்ளை உமாக்கு சித்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுமான்னு சொல்லி கடவுள் ரெண்டு பிள்ளை வைத்து கொடுத்துருக்குறேன். நடக்க மாட்டேன் படுத்த படுக்க இருக்கிறாள் தான். இப்போது 13 வயசு அவருக்கு. சரி, நீங்கள் மட்டும்தான் உழைத்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட வீட்டில், பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், இயலாத பிள்ளையுடைய தேவைகள், மற்றது உங்களுடைய வீட்டு திட்டத்துக்கு வீடு கட்டக்கூடிய தேவைகள், இதற்கெல்லாம் வந்து நீங்கள் அரசிடம் உதவி கேட்டிருக்கிறீங்களா? அவங்கள் வந்து அந்த அவருக்கு கொடுக்குற கொடுப்பனவு தான் தெரியணும். அந்த இயலா மகன் சொன்ன அந்த 1000 ரூபா கொடுப்பனவு அந்த குணப்பை தான் தெரியணும். மற்றபடி நான் உழைக்கிறதான் சாப்பாடு வீட்டு செய்வியாக என்னென்னா சாப்பாட்டுக்குன்னா அவர் செலவு கண்ணனும் அதுதான். அது 1000 ரூபா போதா தானே, மாதம் மாதம் 1000 ரூபா தெரியணும், அது வந்து போதும். அது இப்போ தான் எங்களுக்கு சமுத்தின்னு சொல்லி இப்போ தான் சமுத்தி முத்திரை கிடச்சிருந்தது எடுக்கிறபடி எங்களுக்கு அந்த சமுத்தி காசுன்னு சொல்லி கொடுக்க தர்றாங்க. இவ்வளோ காலமே உங்களுக்கு சமுத்தி இல்லை? சமுத்தி வந்து எங்களை சொந்தரம் தள்ளிப்பிள்ளை தானே, அப்போ அங்கே இருக்க சமுத்தி பதிஞ்சு நாங்கள் பேருந்து அதோட எங்கள்ட்ட பதவி வெட்டி அவர் வந்து முதல் கல்யாணம் கட்டினவர் அவன் ஒரே ஏரியாக்க ரெண்டு பேருக்கு பதவி கிடைக்காதுன்னு சொல்லித்தான் எங்கள்ட்ட பதவி வெட்டினவன் சொந்தரம் தள்ளிப்பள்ளின்னு சொன்னால் அப்போ இங்கே போனால் முத்திரை மாற்றிடணும்னு சொல்லித்தான் பேருந்து இங்கே வந்து மாற்றி இப்போ பதவி எனக்கு முத்திரை இருக்கணும்னு சொல்லித்தான் காசு வந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்படியே உங்களுடைய நாட்கள் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கு நீங்கள் வந்து யோசிப்பீங்க, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி. கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், வாழ்வாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அதோடு வந்து பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், அது மாத்திரமின்றி படுக்கையில் இருக்கக்கூடிய அதாவது நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, 13 வயது என்று சொன்னால் ஒரு சிறுவன், அதாவது 13 வயதில் வந்து பல சிறுவர்கள் வந்து பாடசாலைக்கு சென்று விளையாட்டுகளில் ஈடுபட்டு எப்படி துள்ளி குதித்து திரிகிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் அந்த இந்த தாயுடைய மகன் வந்து படுத்த படுக்கையில் இருக்கிறார். ஆனால் இவர்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து என்ன கிடைக்க போகிறது என்பது வந்து எனக்கே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இவர்களுக்கு கட்டாயம் நீங்கள் உதவி செய்யுங்கன்றதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பாருங்கள், எவ்வளவோ மக்கள் இருக்கிறீங்க, ஆனால் எல்லாருக்குமே வந்து ஒரு சாப்பாட்டுக்கோ சரி அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இவ்வளவு ஒரு வேதனையோடும் இவ்வளவு பாதிப்புகளுக்கு மத்தியிலும் வந்து இந்த வீட்டை வந்து கட்டி எழுப்ப வேணும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கை இருக்கு, அதை வந்து நாங்கள் வாழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய இந்த தன்னம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் வந்து வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்த வீட்டை வந்து முழுமையாக கட்டி முடிப்பதற்கு வந்து உங்களால் முடிந்த அளவு பண வசதிகளை வந்து இவர்களுக்கு செய்து கொடுங்க. அந்த இயலாத பிள்ளைக்கு முடிந்த அளவு அந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய வருமானத்தோடு சேர்ந்து உங்களால் முடிந்த பணத்தொகையை வந்து நீங்கள் செலுத்துங்கள். பாருங்கள் எவ்வளவு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், எங்களுடைய மக்கள் ஏன் இப்படி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். மக்களை நாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதாது, மற்றவர்களையும் வாழ வைக்கணும் என்ற எண்ணத்தோடு வந்து நீங்கள் செயற்படுங்கள். இவர்களுக்கு பல உதவிகளை கொடுங்க என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடாக உங்களிடத்தில் கேட்டு நிற்கிறோம். பாதிக்கப்பட்டு வந்து நான் தான் கூலியில் செய்த அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்குறேன். ஆனால் எங்கள்ட அப்பா அம்மா வந்து என்னோட தான் நாங்கள் நானும் நினச்சாதான் எங்களோட குடும்ப வருமானம். நான் தொழில் செய்தால்தான் நான் வேலைக்கு போட்டி எங்களோட வீட்டில் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த வீடு வந்து அவ்வளோ கஷ்டத்தை பற்றியிலும் இந்த வீடை நான் கட்டி முடிக்கணும்னு சொல்லி இந்த வீடு திட்டமாக தந்தை இப்போ 9வது மாதம் 29வது தேதி தான் தந்திருந்தாங்களோ அந்த நாள் பிடிச்சி இப்போ கட்டி முடிக்கிற வேலை. ஏன்னா என்னட்டு வந்து பண உதவி இல்லை, அவங்க அரசாங்கம் அவங்களை திறத்திரத்தான் படிப்படியாக ஒரு பொருளாதாரம் பொருளும் வேண்டி வேண்டி கட்டுறேன். ஆனாலும் என்னென்ன செய்கிறதுக்கு வந்து நானும் கொஞ்சம் காசு கொடுத்தேன் இந்த வீடு செய்திருக்கிறேன். ஆனால் அவங்க தாரது வந்து பத்தாது,
அப்போ அவன் சொல்லியிருக்கான் தாங்கள் வந்து காசுதார இது வந்து பத்து போதாது, நீங்களும் போட்டால் தான் இந்த வீடு வந்து கட்டி முடிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன செய்கிறது கஷ்டப்பட்டாலும் இந்த வீடு கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தான் இப்போ அவையிலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னாலும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஆனாலும் இதை கேட்குற அதிகாரிகளோட நான் எனக்கு எனக்கு ஒன்று முடிந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு நான் அதுக்கு தேவையான பண உதவிகள் எனக்கு செய்தால் அதே மிக சந்தோஷம் எனக்கு. எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக வந்து வர்த்தலான்லான் பகுதியை வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வாழ்வாதார பிரச்சனையோடு பல மக்கள் வந்து காணப்படுறாங்க. அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமாக பார்த்தவமாக இருந்தால் அடிப்படை வசதிகள் எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் சரியாக அமைத்து கொடுக்கவில்லை. ஒரு கிணறாக இருக்கலாம், ஒரு பாத்ரூமாக இருக்கலாம், அவங்க வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த வீடுகள் கூட இன்னும் சரியாக புனரமைக்காத ஒரு வீட்டில் தான் பிள்ளைகளோடும் முதியவர்களோடும் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை வந்து நாளாந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாளில் இந்த பகுதியில் வந்து நாங்கள் ஒரு குடும்பத்தை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். அவாக்கு வந்து கணவன் இல்லாத ஒரு நிலையில் வந்து பிள்ளைகளோடு வந்து காணப்படுறாங்க. அவங்களில் வந்து ஒரு கடைசி பிள்ளைக்கு வந்து ரெண்டு கால்களும் வந்து இயலாமல் அவரால் வந்து எழும்பி தன்னுடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு சிறு பிள்ளை வந்து காணப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு வந்து இப்போது ஒரு 11 வயது தான் காணப்படுகிறது. இந்த 11 வயதிலேயே வந்து இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து எப்படியாக இருக்கப் போகுது என்பது வந்து நமக்கே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இவர்களோடு தான் இன்றைய நாளில் இவர்களுக்கு எப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, இவருக்கு என்ன ஆனது, எதன் மூலமாக வந்து இவருக்கு இந்த குறைபாடு வந்து ஏற்பட்டது என்பதை வந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து அந்த தாயாரோடு கதைத்து கொள்ள வந்து வந்திருக்கிறோம். இந்த வர்த்தலாய்வான் பகுதியில் இப்போ நாங்கள் அவங்கள சந்திக்கலாம் வாங்க. மீண்டும் நாங்கள் இந்த இடத்தை வந்து எதற்கு தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் இவர்களுக்கு வந்து உதவிகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் சரியாக வந்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து போக்காட்டக்கூடிய அளவிற்கு வந்து இவர்களுக்கு உதவிகள் வந்து இன்னும் பெற்று கொடுக்கவில்லை யாரும். அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு உதவியை வந்து செய்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு போதிய அளவாக இருக்கும். ஒரே சேவையில் வந்து ஒருத்தங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் போக்காட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம். அந்த அளவுக்கு தான் இவர்களுக்கு வந்து ஒரு சில மனிதர்கள் வந்து உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் வந்து கொஞ்சம் தங்களுடைய அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு இருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் இவர்களை பார்க்கின்ற வேளையிலே வந்து தெரிகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முதல்ல வந்து அந்த தம்பியோட வந்து கதைத்திருந்த வேலையில் வந்து அந்த பிள்ளை வந்து உடல்நல குறைபாடில் வந்து இவ்வளோத்துக்கு வந்து காணப்படும் ஒரு சின்ன மனுஷனாக வந்து இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் வாழ் கொஞ்சம் வளர்ந்து ரொம்பவே வித்தியாசமாக வந்திருக்கிறார். பாருங்க, இப்படியோ காலங்கள் வந்து போய்கொண்டிருக்கின்ற வேலையில் வந்து அந்த பிள்ளையுடைய வளர்த்தி தான் கூடிக்கொண்டு போகுதே தவிர அவருடைய நோய் வந்து குணமாகாமலே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே வந்து அந்த தாயார் கூறியிருந்தார் இவருடைய நோய் வந்து குணமாகாது, ஏன்னு சொன்னால் இவர் எப்பவுமே இப்படித்தான் இருக்க வேணுமென்று சொல்லி வைத்தியசாலையில் கூட சொல்லிவிட்டார்கள். இனிமேல் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு மேலே வந்து கடவுள் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை தான் நாங்கள் ப்ரே பண்ணி கொள்ளணும். எப்படியாவது இந்த குழந்தைக்கு வந்து வெகு சீக்கிரத்தில் குணமாக கூடும் என்று. சாதாரணமாக வந்து ஒருவர் வந்து எல்லா உதவிகளையும் வந்து எங்களுக்கு செய்ய முடியாது. நாங்களாக இயன்று ஏதாச்சும் தேவைகள் எங்களுடைய தேவைகளை வந்து நாங்கள் தான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எந்த நேரமுமே வந்து ஒருவர் எங்களோடு இருப்பாரா அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான். சரி, இந்த அம்மாவோடு நாங்கள் கதைத்திருக்கிற வேலையில வந்து அவருடைய தந்தையார் இருக்கிறார் இந்த இடத்துல. அவரோட கதைப்பம் வணக்கம் அப்பா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அப்படியா? சரி, இப்ப எப்படி இருக்குது உங்களோட வாழ்க்கை நிலைமை? இப்படிதான். சரி, உங்களுக்கு வந்து உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களா? இப்படி இருக்கிறோம். சரி, ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்தவ தானே?
அந்த உணவு சாமான்கள் தந்தவ, அதாவது அரிசியா இருக்கலாம், பருப்பு, மா அப்படின்னு சொல்லி தங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு உதவிய செய்தவ. அதிக அளவான பண தேவைகளை வந்து யாராலையுமே வந்து நிறைவேற்ற முடியாது ஐயா. என்னன்னு சொன்னால் எல்லாருமே வந்து வாழணும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு அவங்க உதவி செய்திருக்காங்க. இனிமேல் இரண்டாவது தரம் நாங்கள் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ற வேலையில வந்து இன்னும் பல பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு தான் நான் சொல்லி நினைக்கிறேன். சார், இப்போ உங்களோட வீட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை என்னவுதால் எல்லாம் திருத்த ஒன்று கிடைக்கிற இனி கடன் பட்டு தான் அவன் யாராவது பார்த்தான் கடன் பட்டு தான் எல்லாம் இழந்து கிடக்கு. சீமந்து விளம்பில அந்த விளையாடுக்கு எல்லாம் எடுத்தது 600 ரூபா அப்படி சீமந்துகள் எடுத்தோம். அவன் இதை எடுத்ததை கட்டி முடிக்கணும் என்று தந்தையால செய்தா. தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்கு இப்ப உங்களோட வீட்டை? தண்ணிகள் வேறு யாரோ இதடிக்குது வெண்மை கசாலம் மாதிரி அள்ளி வச்சா இந்த வெள்ளி அப்படந்து இருக்குது. சரி, அப்போ நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து எல்லாம் நல்லா எல்லாம் முள்ளெல்லாம் அடைஞ்சோன்னா தான் நீங்கள் அதை குடிக்கக்கூடியதாக இருக்குது. ஓ சரி. வேறு அப்போ உணவு முறை எப்படி இருக்கப்பா? நீங்கள் எப்படியுமா வந்து நாங்கள் விடிய சாப்பிடணும், இரவு சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பாட்டு இதுகள் போகுது? அது பரவாயில்லை, போய்கொண்டே நிற்குது. இப்போ காய்ச்சி வச்சுட்டு தான் போகிறோம். பிடிச்சனை கொண்டு பள்ளிக்கூடத்தால் வந்தால் போல இப்போ ஏற்றி கொண்டு வந்து வெந்தும் கொண்டு போகிறோம். சரி, அந்த குழந்தையை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறீங்களா இப்போ? எங்கே? எந்த அந்த தம்பியை? காலையில்லாத தம்பியை அதுக்கு வந்து உங்களுடைய கண் பார்வைக்கு மக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இவர்களுக்கு இன்னும் அந்த வாழ்வாதாரம் வந்து இன்னும் போக்க முடியவில்லை. ஏன்னென்னு சொன்னால் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதோட வந்து 7வது பிள்ளையோடு வந்து ஒவ்வொரு நாளும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்பா கூறியிருந்தார் சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதி நாங்கள் இருக்கிறோம். இந்த வயசில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஹெல்த் பிரச்சனை என்பது வந்து அதிகமாக இருக்கிறது. நல்ல சாப்பாடுகளை சாப்பிடணும், நல்ல உணவு வகைகளை வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், இப்படியான நிலைமையில் இருக்கிறவங்க அப்படி எப்படி அவங்க எல்லாம் சாப்பிட முடியும்ன்றதை நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே வந்து நீங்கள் பெருசாக எந்த உதவியும் செய்ய வேணாம். நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் வந்து இந்த அரிசி பருப்பு மாவெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தீங்களோ அதே மாதிரியான உதவிகளை வந்து நீங்கள் மீண்டும் இவர்களுக்கு கொடுக்க வேணுமென்றதை இந்த உதவங்கரங்கள் நிகழ்ச்சியூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் உதவங்கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் வர்த்தலை விழா பகுதியில் வந்து மீண்டும் இந்த குடும்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. மீண்டும் இதுபோல் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்து டேன் தமிழொழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம்
இடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.